ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி டெக் தமிழ். நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேம்பிங் ரேஷியோ வச்சுட்டு கண்ட்ரோல் சிஸ்டத்துல நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க. ஸோ இந்த டேபிள் ஒரு டேபிள் ஞாபகம் வச்சிருந்தா போதும், ஒரு மார்க் நமக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேம்பிங் ரேஷியோ, டேம்பிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. டேம்பிங் ரேஷியோ வந்து நம்ம வந்து அன்டேம்ப்டு சிஸ்டமா, அண்டர் டேம்ப்டு சிஸ்டமா, ஓவர் டேம்ப்டு சிஸ்டமா, கிரிட்டிக்கல் டேம்ப்டு சிஸ்டமான்றத நம்ம கிவன் டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா, கண்டுபிடிச்ச பின்னாடி அவங்க கேட்பாங்க, இந்த டேம்பிங் ரேஷியோ ஃபைண்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் தெரியும். ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னா ரூட். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒருத்தர் எழுதி போறேன், நான் வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் என்ன எல்லாமே. ஸோ பாருங்க, உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ சீட்டா ஒமேகா என்எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். இது ஒமேகா என் ஸ்கொயர் இது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், இந்த சீட்டா ஜீட்டான்னு சொல்லுவாங்க, இந்த ஜீட்டா தான் டேம்பிங் ரேஷியோ. ஸோ இந்த டேம்பிங் ரேஷியோ வச்சு டைரக்ட் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேம்பிங் ரேஷியோ ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன்டேம்ப்டு சிஸ்டம். டேம்பிங் ரேஷியோ ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன்டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இந்த ஜீரோவை தூக்கிட்டு போய் நீங்க இந்த ஈக்குவேஷன்ல, இது வந்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன். இந்த சீட்டா ஜீரோ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் ஆகும், எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் ஆகுமா? அப்ப போல்ஸ் என்ன இருக்கும், போல்ஸ் ஆர் பியூர்லி இமேஜினரியா இருக்கும். சரியா, ஸோ அன்டேம்ப்டு சிஸ்டத்துனா சீட்டா ஈக்குவல் டு ஜீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இதை தூக்கி நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா போல்ஸ் கிடைக்கும். போல்ஸ் வந்து எப்படி இருக்கும், பியூர்லி இமேஜினரியா இருக்கும். அதான் அடுத்து டைப்ஸ் ஆஃப் க்ளோஸ்ட் போல்ஸ், இதுவும் க்வெஸ்சன் ஆக இருக்கும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ நான் கேட்பாங்க, அன்டேம்ப்டு கேட்பாங்க. அப்ப போல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, அது வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கும். அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அன்டேம்ப்டு சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும், ஆசிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட். ஆசிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட். செகண்ட் பாத்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஒன். ஸோ ஜீட்டா வந்து வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டா இருக்கும், கிரிட்டிக்கலி டேம்ப்டா இருக்கும். இந்த கிரிட்டிக்கலி டேம்ப்டு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நம்ம ஒன் சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்னா, எஸ் பிளஸ் த ஒமேகா என் த ஹோல் ஸ்கொயர் ஆகுமா? ஸோ எஸ் பிளஸ் ஒமேகா என் த ஹோல் ஸ்கொயர் ஆகும். அப்ப எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா என் மைனஸ் ஒமேகா என் இருக்கும். ஸோ ரூட்ஸ் ஆர் த ஹோல்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அண்ட் நெகட்டிவ். சரியா, ஒன்னை தூக்கி நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரூட்ஸ் ஆர் ரியல் ஈக்குவல் அண்ட் நெகட்டிவா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரிட்டிக்கல் அண்ட் பியூர்லி எக்ஸ்போனன்ஷியல் மோஸ்ட். சரிங்களா, கிரிட்டிக்கல் அண்ட் மோஸ்ட்லி எக்ஸ்போனன்ஷியல். தென் தேர்ட் சிஸ்டம், தேர்ட் பாத்தீங்கன்னா டேம்பிங் ரேஷியோ ஜீரோ டு ஒன்னுக்குள்ள இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் கண்ட்ரோல் சிஸ்டத்துல மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன் கேட்கறது, சிஸ்டம் சுட் பி அண்டர் டேம்ப்டா தான் இருக்கும். ஸோ அண்டர் டேம்ப்டு சிஸ்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஜீரோ டு ஒன்னுக்குள்ள இருக்கும். ஜீரோ டு ஒன்னுக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு போல்ஸ் எப்படி இருக்கும், எப்படி வரும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டால கிடைக்கும். அதை தான் வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேம்ப்டு ஆசிலேஷனா இருக்கும். அடுத்து ஃபைனல் ஒன், ஃபைனல் என்ன பண்ணும், தீட்டா வந்து கிரேட்டர் தன் ஒன்னா இருக்கும். அப்படின்னா என்ன சிஸ்டம் வந்து, ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். இந்த ஓவர் டேம்ப் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா, ரியல் அன்இக்குவல் நெகட்டிவ். ஸோ இங்க ஈக்குவல் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இங்க அன்இக்குவல் நெகட்டிவ் இருக்கும். ஸோ பியூர்லி எக்ஸ்போனன்ஷியல் ஸ்லோ அண்ட் சர்க்யூஸ். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஓவர் டேம்ப்டு சிஸ்டத்தை, எந்த சிஸ்டம் ஓவர் டேம்ப்டா இருக்க கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி அண்டர் டேம்ப்டா தான் வச்சிருப்பாங்க, கொஸ்டின் அப்படிதான் இருக்கும். சரியா, ஸோ இந்த டேபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. முக்கியமா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அவங்க கொஸ்டின் கேட்கறது எப்படி இருக்காங்கன்னா, சீட்டா வேலை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டேம்ப்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல அண்டர் டேம்ப் சிஸ்டத்துல டேம்பிங் இஷ்யூ எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து போல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஒரு ஒரு டேம்பிங்லயும் போல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி அடுத்து கேட்கறது நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அண்டர் டேம்ப்டு நல்லா வச்சுக்கோங்க. அண்டர் டேம்ப் ரெஸ்பான்ஸ் வந்து கிரிட்டிக்கல் அண்ட் பியூர்லி எக்ஸ்போனன்ஷியல். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எம்சிக்யூ நல்லா யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.